அமைதி புரட்சியின் அன்பு வணக்கம் இந்தியாவை சுற்றி வளைத்தது சீனா சீனாவின் அதிபராக ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார் வந்தவுடன் உலக பொருளாதார வளர்ச்சிக்கு சீனாவை தலைமையகமாக இருக்கும் என்று சூளுரைத்து உலகத்தையே சீனா மூலமாக ஒன் பெல்ட் அண்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் என்கிற திட்டத்தை முன்னெடுக்கிறார் அதாவது உலகின் தரைப்பகுதியை ஒரு ரோடு மூலமாகவும் கடல் பகுதியில் பல நாடுகளை சீனாவுடன் இணைக்கும் கடல் பாதை மூலமாகவும் இணைத்து இதன் மூலமாக முன்னெடுக்கப்படும் வணிக தொடர்புகளால் அனைத்து நாடுகளின் பொருளாதாரத்தை உயர்த்தப் போவதாக அறிவிக்கிறார் இதற்காக பல லட்சம் கோடிகளை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் முதலீடு செய்யவும் சீனா திட்டமிட்டுள்ளது உலக பொருளாதார வளர்ச்சிக்கு என்று கூறி முன்னெடுக்கும் இத்திட்டத்தில் இந்தியாவை சுற்றி வளைக்கும் சதிவேளையும் இருக்கிறது என்பது இப்பொழுது புரிய வந்துள்ளது இத்திட்டத்தை அமெரிக்காவின் செனட் சபை இது பிரிடேட்ரி எக்கனாமிக்ஸ் ஆஃப் சைனா அதாவது இது சீனாவின் கொள்ளையடிக்கும் பொருளாதார திட்டம் என்று விமர்சித்திருக்கிறார்கள் இந்த திட்டம் எப்படி இந்தியாவை சுற்றி வளைத்தது என்பதை பற்றி இக்காணொலியில் காண்போம் சீனா பாகிஸ்தானிடம் எழுபத்தி ஆறாயிரம் கோடி கடன் கொடுத்து குவாடார் துறைமுகம் அமைத்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சீனாவின் காசர் நகரில் இருந்து இஸ்லாமாபாத் வழியாக குவாடார் துறைமுகம் வரை சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை நான்கு லட்சம் கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மாலத்தீவின் உள்கட்டமைப்புக்கும் பல ஆயிரம் கோடிகளை கடனாக கொடுத்துள்ளது சீனா அரசு அடுத்ததாக எட்டாயிரம் கோடிகளை கடனாக இலங்கை அரசிடம் கொடுத்து அம்மன் தோட்டா துறைமுகத்தை கட்டி முடிக்க வழி செய்துள்ளது சீனா அதுமட்டுமில்லாமல் கடனை வட்டியுடன் திரும்ப பெற இத்துறைமுகத்தை தொன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்துள்ளது சீனா அடுத்ததாக மியான்மர் நாட்டில் எக்பியோ துறைமுகம் கட்டி முடிக்க பத்தாயிரம் கோடிகளை கடன் கொடுத்துள்ளது சீனா இத்துடன் நின்றுவிடாமல் வங்கதேசத்தின் உட்கட்டமைப்பிற்கும் சிட்டகாங் துறைமுகத்திற்கும் பல ஆயிரம் கோடிகளை கடனாக வாரி இறைத்திருக்கிறது சீனா இதைத் தொடர்ந்து நேபாள நாட்டில் தொன்னூறு சதவீத வெளிநாட்டு முதலீடும் அந்நாட்டின் உள்கட்டமைப்பிற்கும் சீனா பல மில்லியன் டாலர்களை கடன் கொடுத்துள்ளது இதுவரை கூறப்பெற்ற அனைத்து புள்ளிகளையும் இணைத்துப் பார்த்தால் இந்தியாவை சுற்றி வளைத்தது நமக்கு தெளிவாக புரியும் உலகிலேயே இரண்டாம் மக்கள் தொகையை கொண்ட இந்திய சந்தையை விட்டுவிடாமல் இருக்க நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து உங்கள் அன்பு நண்பரிடம் வியாபாரம் செய்யுங்கள் என்று முன்னெடுக்கும் சீனாவின் முயற்சி உலகில் கம்யூனிசம் பிறப்பெடுத்த நாடு கம்யூனிசம் ஆட்சியில் இருக்கும் நாடு இதை செய்கிறது கம்யூனிசம் என்பது எழுதி படிக்கவும் பேசி மகிழவும் கொண்ட உயர்வில்லா சித்தாந்தமா இல்லை உயிரில்லா சிந்தனையா சிந்திப்பீர் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் சீனப் பொருட்களை முற்றிலும் தவிர்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததாக பதியுங்கள் இந்த காணொளியின் தொடர்பினை உங்கள் உறவுகளுக்கு பரப்புங்கள் உங்கள் கருத்துக்களையும் இங்கே பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விழித்தெழுவோம் தர்மத்திற்காக உழைத்திருப்போம் நன்றி